வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னா, ஒரு காயினை எப்படி வந்து செலக்ட் பண்ணுறது இல்லை சூஸ் பண்ணுறது ஃபார் நல்ல ப்ராஃபிட்டு அதை பற்றி பேச போகிறோம். கூடவே பிட்காயின் பற்றி அனசன் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம் சொன்னால். ஸோ இந்த வீடியோ முன்மையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து மேக்டெக்தமிழ், நீங்கள் வந்து நோட்ராமானோ கிளிக் பேட் போட டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்ல எல்லாம் செய்யணும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அனலைஸ் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஏச்சுனா மறக்காம அந்த லைக் பண்ணி தட்டி விட்ருங்க. அதனால தான் நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா எப்பவுமே அண்டெக்ஸாக இருக்குன்னு சொன்னால். ஸோ மறக்காமல் பண்ணிங்க சொன்னால் இந்த டாப்பிக்கில் போகலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இந்த பேர் மார்க்கெட்டில் ஒரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எந்த காயினை வாங்கலாம் ப்ரூ அப்படின்னு வந்து கேட்பீங்க இல்லைங்களா. ஸோ கமெண்ட்ஸில் ஆகட்டும், டெலிகிராமில் ஆகட்டும், டிஎம்மில் ஆகட்டும், இப்போ எந்த காயினை தான் வாங்கலாம் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்பீங்க. ஸோ டு சூஸ் அ காயின் சில இது இருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னால், ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஷார்ட் டேர்முக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மிட் டேர்முக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு. இந்த பேர் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து லாங் டேர்ம் தான் இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும், புல் ரன்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ்னா அதிகமாக கூட போகலாம். ஸோ அந்த காயின்ஸ் எப்படி சூஸ் பண்ணது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியாக போகலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் டேர்மில், பட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து காயினை வந்து சூஸ் பண்ணோன்னா அதுக்காக என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, நம்மளோட டோட்டல் ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்குது அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னது அதை எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நம்மளோட கிரிப்டோ பிகினர் சீரிஸ் பிளேலிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பாருங்கள், அதில் எல்லாமே உங்களுக்கு புரியும் சொல்லலாம். ஸோ பேசிக்கலாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட ப்ராஜெக்ட் என்ன, அவங்கள அதோட டெக்னாமிக்ஸ் என்ன, எவ்வளோ சப்ளையில் என்ன இருக்குது, அப்புறமா நெக்ஸ்ட் என்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்க போகுது, ரோட் மேப் என்ன இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா. ஃபண்டமெண்டல் அந்த காயின் வந்து இல்லை அந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்குது லாங் டேர்முக்குன்ட்டு ஓகேங்களா, அதை வந்து தீர்மானிக்கிறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஒன் டே கூட பண்ணலாம், ஒரு ஹவர் கூட பண்ணலாம், ஒரு மாதத்து கூட பண்ணலாம், ஒரு வருஷத்து கூட பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேட்டர்ன் மேலே டிபெண்ட் ஆகும் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது, பேட்டர்ன் அனாலிசிஸ் இருக்குது, அப்புறமா ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் இருக்குது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது, சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, நார்மல் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வச்சு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வச்சே டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோ இருக்குது டெக்னிக்கல் பதி. ஸோ அதுவும் நீங்கள் பார்க்கலனா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கேன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காயின் செலெக்ஷன் பற்றி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இந்த பேர் மார்க்கெட் சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து யா எந்த ஒரு யூடியூபர் ஆகட்டும் இல்லை யார்கிட்ட வேணாலும் கேட்டாலுமே அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, டாப் 20 காயின்ஸ் இல்லை டாப் 10 காயின்ஸை வாங்கி வைங்க ப்ரோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் புல் ரனில் வந்து கண்டிப்பாக செம்மையாக பம்ப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா. ஸோ ஏன் வெறும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டாப் 10 டாப் 20 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இது பார்த்தீங்கன்னா எனக்கும் அப்படி தெரியும் ஃபுல்லு ஒரு கன்ஃபார்ம்டாக தெரியாது ஓகேங்களா. ஸோ என்னோட ஒரு வியூ படி சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்கன்னா டாப் 10 இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிட்காயின், இத்தீரியமு, பிஎன்பி, சொலானா, டாட்டு, காடானோ, அப்புறமா எக்ஸ்ஆர்பி. ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுதான் ஏன் எப்போவுமே டாப் 10 இருக்குது மார்க்கெட் கேப் பொறுத்து இல்லைங்களா. ஸோ ஏன் அப்படின்னு கேட்கும்போது, அந்த காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம் ஃப்ரம் த லாஸ்ட் 1 to 2 இயர்ஸ். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எலக்ட்ரானிக்ஸில் பெஸ்ட்டு பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா சோனி. ஸோ சோனி அந்த வார்த்தையை பார்த்தாலே, அந்த வேர்டே பார்த்தாலே, ஓ எலக்ட்ரானிக்ஸில் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து தோணும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேரில் வந்து நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது, ஆடிடாஸ் இருக்குது, பூமா இருக்குது, ரீபாக் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் வருது. நெக்ஸ்ட்டு அப்புறமா வேறு வேறு கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு ஓன் பிராண்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பிராண்டை வந்து அது அந்த பிராண்டை பார்த்து தான் நிறையா பேர் வந்து போவாங்க. ஸோ எவ்வளோ ஒரு பெரிய காஸ்ட்லியான ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த பிராண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு போவாங்க. யாருமே வந்து அந்த சின்ன ஒரு பிராண்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபீச்சர்ஸு, ஸ்பெஷாலிட்டிஸு, அப்புறமா அந்த விஷயங்கள் சேம் என்னென்னா அந்த பெரிய பிராண்ட் தராங்களோ. ஸோ அதே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிராண்ட் வந்து கம்மி விலைக்கு தருவாங்க. பட் அண்ணா கூட ஃபஸ்ட்டு எதுக்கு போகும், ஃபஸ்ட் அந்த பெரிய பிராண்டோட ப்ராடக்ட் மேலே தான் நம்மளோட கண்ணுங்கள் போகும் இல்லைங்களா. ஸோ அதே தான் இந்த கிரிப்டோவில் கூட பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்லை அப்ளை ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த பிராண்டை வந்து பிட்காயின், இத்தீரியமு, பிஎன்பி, சொலானா, டாட் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் 2021 பார்த்திங்கன்னா இதெல்லாம் செம்மையான ஒரு பம்ப் கொடுத்துது.
அரௌண்ட் $215 வந்து சொல்லனா போனது, அரௌண்ட் $50 வந்து டாட் போனது. ஸோ இப்போ ஒரு மைண்ட் செட் என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுது. ஸோ இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் இல்லை 2017 நீங்கள் பார்க்கலாம் ஸ்க்ரீனில் இந்த டாட்டு சொல்லானா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டுலேயே இல்லை, இந்த top 10 காயின்ஸில் வந்து போர்டுலேயே இல்லை. வெறும் பிட்காயின், இத்தீரியமு, மொனேரோ, லைட் காயின், ஸோ இந்த மாதிரி அப்புறமா காடனும் எல்லாம் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, சொல்லானா அப்புறமா டாட் எல்லாம் இருந்தில்ல. பட் அந்த காயின்ஸோட விலை பாருங்களேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இப்போ $0.1, பிட்காயினே பார்த்தீங்கன்னா $9,000, இத்தீரியம் பார்த்தீங்கன்னா ஒரு $200 இல்லை $100 கீழே இருக்குது. ஸோ இப்போ ஒரு மைண்ட் செட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டைமில் வந்து யார் யார் மிஸ் பண்ணிட்டாங்களோ ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் மார்க்கெட்டில் மிஸ் பண்ணக்கூடாது அந்த காயின்ஸை. ஸோ இப்போ அந்த காயின்ஸில் வந்து அக்யூமுலேட் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அது இன்னும் டபுள் மடங்கு கிடைக்கும், இல்லை ட்ரிப்பிள் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நிறையா பேரோட மைண்ட் செட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் யார் வேணாலும் கேளுங்க, அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க top 20 காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை top 10 காயினில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், செம்மையான ஃபியூச்சர் புல் ரனில் வந்து சூப்பராக ஒரு ப்ராஃபிட் கொடுக்க போதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு காரணம் என்னோட வியூ படி. பட் இதை பற்றி நீங்கள் எனக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நார்மலாக டே டு டே நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணுறோம், இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோம், இல்லை ப்ராஃபிட் பார்க்குறோம்னா நீங்கள் வந்து பைனான்ஸில் டாப் கேனர்ஸில் பார்க்கலாம். நம்மளுக்கு எந்த அந்த காயின் பற்றி தெரியவே தெரியாது, அந்த காயின் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான். ஓகேங்களா, ஸோ அந்த காயின் வந்து முதல் தடவையாக நம்ம பார்க்குறோம், அந்த காயின் என்னது, எதுக்கு ரிலேட்டடு, அப்புறம் எதுக்காக பம்ப் ஆகுது. ஸோ அந்த காயின் வந்து முதல் தடவையாக தான் பார்க்குறோம், நம்மளுக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ ஏன் பம்ப் ஆகிட்டு இருக்கு அது வந்து ஒரு கேள்வியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இது எப்படின்னா இப்போது அந்த அலாட் ஆரம்பம் காமெடியில் வாயிலே வராது. சில பெரிய நியூஸ்கள் வந்திருக்கலாம், இல்லை நான் பெரிய பெரிய சிக்னல் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸை வந்து பம்ப் பண்ண வச்சிருக்கலாம். ஸோ டெலிகிராமில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிக்னல், விஐபி சிக்னல்ஸ் ஆகட்டும், ஃப்ரீ சிக்னல்ஸ் ஆகட்டும், குரூப்ஸ் இருக்குது. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேல்ஸ், ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா அந்த காயின் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பைனான்ஸில். ஓகேங்களா, ஸோ சிக்னலில் கொடுத்தோனோ நிறையா பேர் வந்து ஹைப்பில் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்களா. ஸோ அது வந்து மேலே போகும். ஸோ மேலே போயிட்டுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் லைட்டி ஆகிடுவாங்க, அப்புறமா கொஞ்சம் அது வந்து அப்படியே இருக்கும். பட் அது ஆகிட்டுமே பார்த்திங்கன்னா அந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிட்டு டாப் லூசர்ஸ் லிஸ்ட்டில் வந்து போயிடும். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்டாக இந்த டாப் கேனர்ஸோட லிஸ்ட்டில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்ஸு, அப்புறமா சிக்னல் குரூப்ஸ் பம்ப் பண்ண விடுற ஒரு காயின்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒரு சர்ச் பண்ணி பார்க்கலாம், நியூஸ் வந்துருக்காருது, பேட்டர்ன் படி மூவ் ஆகிருக்காது, ஸோ டெக்னிக்கலஸ் படி மூவ் ஆகிக்காது, ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து போட்டிருப்பாங்க, அந்த பேட்டர்ன் படி வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்னல் குரூப்லலாம். ஸோ அதுபடி வந்து பம்ப் ஆகிடும். நீங்கள் வந்து ஃபார்மல் என்ட்ரி ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து ஆப்பு தான், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, மறுபடியும் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து வந்துடுவீங்க. ஸோ உங்களோட அனாலிசிஸ் இல்லை உங்களோட ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு காயினில் என்ட்ரி எடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக டெக்னிக்கலஸ் வந்து ரொம்பவே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இப்போ வந்து முக்கியமாக ஒரு பேட்டர்ன் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் ரீடெஸ்ட் வந்து பண்ணுவோம் அந்த நெக் லைனை. ஸோ ரீடெஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அது வந்து ரீடெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆனால் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுக்கணும், அப்படி இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேட்டர்னு சொன்னேன். ஸோ இது மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, அசெண்டிங் ட்ரையாங்கிள், ஃபாலிங் வெஜ், ஃபாலிங் சேனலு, அப்புறமா என்ன சொல்கிறது இந்த இன்வர்ஸ் அண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னு, அப்புறமா இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ். ஸோ இதெல்லாம் ரீடெஸ்ட் ஆகிடும் தான் நீங்கள் வந்து என்ட்ரி எடுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து சூப்பரான ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிட்டுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுக்கவே எடுக்காதீங்க, அது வந்து இன்வாலிடேட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் எப்போ ஆகலாம் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இந்த பேட்டர்னோட இன்வெர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ டபுள் டாப் இன்வெர்ஸ் எது டபுள், அதாவது டபுள் பாட்டம் இன்வெர்ஸ் எது டபுள் டாப் இல்லைங்களா. ஸோ அந்த டபுள் டாப் வந்து பிளே அவுட் ஆகிட்டோம், அந்த நெக் லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டோம் தான் நீங்கள் வந்து அதை செல் பண்ணுங்கள் இல்லை எக்ஸிட் ஆகுங்க சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து செல் பண்ணிட்டாக்கா இன்னும் கொஞ்சம் மேலே போகும். ஸோ அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிக்ரெட் ஆகும். ஸோ அதால் அது ரீடெஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு கீழே டம்ப் ஆக ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகலாம் சொல்லலாம்.
அடுத்த பார்த்தீங்கன்னா ஓகே லாங் டேர்ம் வந்து இந்த டாப் டென் டாப் டுவெண்ட்டி காயின்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. பட் இருந்தாலுமே வேறு வேறு காயின்ஸ் கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டாப் டுவெண்ட்டி டாப் டென் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் முன்னாடி அதெல்லாம் போர்டுக்கே இருந்தில்ல, பிட்காயின் எத்தீரியம் விட்டு வேறு காயின்ஸ் எல்லாம் இருந்தவே இல்லை இல்லைங்களா. பட் அதெல்லாம் எப்படி வந்து டாப் டென் டாப் டுவெண்ட்டிக்கு வந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறமா வேறு விஷயம் டெவலப்பிங் பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தது. அவங்க வந்து பேர் மார்க்கெட்டோடு சர்வை பண்ணிட்டு மேலே வந்துட்டாங்க. சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பேர் மார்க்கெட்டில் வந்து அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லலாம். பட் சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதை சர்வை பண்ணி கஷ்டப்பட்டு வேறு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி ஃபோக்கஸ் அதாவது மக்களோட அட்டென்ஷன் வந்து அவங்க மேலே கொண்டு வந்து சொல்லலாம் பார்த்திங்கன்னா இந்த 2021 வந்த நவம்பரில் ஒரு செம்மையான ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா அது வந்து $215 போனது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி இப்படி சொல்லலாம் டாட் எல்லாம் போடிக்கே இருந்தது இல்லையா ப்ரோ? ஸோ சில காயின்ஸ் கூட பார்த்திங்கன்னா இப்போ கூட இல்லை. அப்புறமா வேறு காயின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருக்குது. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட் ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து சில காயின்ஸோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ராஜெக்ட் இருக்குது, சூப்பர் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது, அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க ஓகேங்களா. அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ வந்து அப்டேட்ஸ் ஆகிட்டு இருக்குது, அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பிராண்டுக்கு பார்த்திங்கன்னா அது பில்ட் ஆக டைம் எடுக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு மாதம் இல்லை 2 மாதத்துலேயும் வந்து ஒரு பிராண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுது ஆகலாம், அது வந்து அந்த பிராண்டோட ப்ராஜெக்ட் பொறுத்து இருக்குது இல்லைங்களா. ஸோ ஒரு பிராண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் தான் முக்கியமாக இந்த கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20,000 காயின்ஸ் இருக்குது. ஸோ 20,000 காயின்ஸுமே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அது வந்து சாத்தியமே கிடையாது இல்லைங்களா. ஸோ 20,000 காயின்ஸில் வந்து நம்ம எதை வந்து ஃபில்டர் பண்ணோம் அது வந்து பொருத்த பார்க்கணும். ஸோ சில பேருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோம், சில பேருக்கு வந்து ஏஆர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோம், சில பேருக்கு வந்து ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோம். ஸோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா Layer 1 பிளாக்செயின் வந்து இஷ்டமாகும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஃபை இல்லை கேமிஃபை இல்லை என்எஃப்டி ரிலேட்டட் டோக்கன்ஸ் வந்து பிடிக்கும். ஸோ அவங்களோட ஒரு ஒப்பீனியன்ஸ் வந்து மேட்டர் பண்ணுது இல்லைங்களா. ஸோ பட் இருந்தாலுமே ஒரு ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காயின்ஸ் வந்து சூப்பராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி காயின்ஸ் நம்ம வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கியமாக செலக்ட் பண்ணுற காயின்ஸ் பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் தான். ஸோ எப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் காயின் மார்க்கெட் கேப்பில் ரைட் சைடில் வந்து ஃபில்டர்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் வரும். ஸோ எந்த ஒரு எக்கோசிஸ்டமில் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வேணுமா இல்லை எந்த ஒரு கேட்டகரியில் வந்து காயின்ஸ் வேணுமான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொலானா எக்கோசிஸ்டமில் எந்தெந்த காயின்ஸ் இருக்குது, அது எது பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குது பெஸ்ட்டாக, அது வந்து நீங்கள் பார்க்கணும்னா ஸோ அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை டாட் எக்கோசிஸ்டமில் பார்த்துக்கோங்க, இல்லை டேக் அதாவது அந்த ஃபேண்டம் இருக்குது டாக் ரிலேட்டடா. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டட் காயின்ஸ் வந்து காட்டும். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ, அப்புறமா ஐஓடி. ஸோ ஐஓடி ரிலேட்டட் காயின்ஸ் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எதுன்னு பாருங்கள், அதோட ஒயிட் பேப்பர்ஸ் இல்லை அந்த காயின்ஸோட டீட்டெயில் வந்து படிங்க, டோக்கனாமிக்ஸ் வந்து பாருங்கள், அப்புறமா அதோட சர்க்குலேட்டிங் சப்ளை முக்கியமாக. ஸோ அது வந்து பாருங்கள். அப்புறமா ஷார்ட் டேர்முக்கு வந்து இந்த டே டு டே ட்ரேடிங் ட்ரேடிங் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வால்யூமை பாருங்கள், அந்த 24 hours ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோ இருக்குது. ஸோ எவ்வளோ பேர் அந்த ப்ராஜெக்ட் மேலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லை செல் அண்ட் பை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் அந்த ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு, ஸோ அப்டேட்ஸ் ஏதாவது இருக்கா இல்லை பேட்டர்ன் ஏதாவது இருக்கா, கண்டிப்பாக அதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும். ஈஸியாக வந்து கிரிப்டோ கரன்சியில் கண்டிப்பாக ப்ராஃபிட் வந்து பார்க்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டை பார்க்கவே முடியும் ஓகேங்களா. பட் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இது பண்ணுறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, அதில் வந்து 30% நம்மளுக்கு தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, பிஹைண்ட் த சீன்ஸ் என்னென்ன நடக்குது அது வந்து யாருக்குமே புரிய மாட்டேங்குது. சும்மா அடிச்சு விடுறது இப்படி வந்து ப்ராஃபிட் கிடைக்குது அதில் வந்து 30% தாங்கன்ட்டு, பட் பின்னாடி என்ன நடக்குது அவங்களுக்கு ஒன்றும் தெரியல ஓகேங்களா. ஸோ இதுதான் நண்பர்களே, நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு காயினை சூஸ் பண்ணலாம், முக்கியமாக ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்புறமா மிட் டேர்முக்கு ஆகட்டும், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக் அனாலிசிஸ், அப்புறமா எந்த வெப்சைட்னா காயின் மார்க்கெட் கேப்பில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம், இல்லை காயின் கெக்கோவில் கூட போய் பார்த்து. ஸோ கேட்டகரி வைஸ் ஆகட்டும் அதோட ப்ராஜெக்ட்ஸ் வைஸ் ஆகட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறமா முக்கியமாக இந்த மாதிரி சிக்னல் குரூப்ஸை வந்து அதாவது விஐபி சிக்னல் குரூப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது விட்டுடுங்க. காசை கொடுத்து நீங்கள் வந்து சிக்னல் வாங்குறதை விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீ சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ரிசர்ச் நீங்கள் பண்ணுங்கள், அதில் என்ட்ரி ஆகலாமா இல்லை அது வந்து லாங் போடலாமா ஷார்ட் போடலாமா அதை வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுங்க. சும்மா அவங்க சொல்கிறாங்களே பம்ப் ஆகும், ஸோ அது வந்து என்ட்ரி ஆகாதீங்க. ஸோ அது வந்து உண்மையா இல்லை அந்த பேட்டர்ன் படி போகுமா, உங்களோட ரிசர்ச் என்ன இருக்குது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அது வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து என்ட்ரி ஆகுங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் ஆவரேஜ் சம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு $20,500 இருக்குது.
இப்போ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1 hour சார்ட்ல வந்து ஒரு ஃபாலிங் சேனல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ நேத்து வந்து டிசெண்டிங் ட்ரையாங்கல் வந்து போயிட்டு இருந்தது, அது வந்து பிரேக் டவுன் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் சேனல்ல போயிட்டு இருக்கு. ஸோ ஃபாலிங் சேனல் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ புலிஷ் பேட்டர்ன். ஸோ அது வந்து பிரேக் அவுட் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ அந்த அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ஃபாலிங் சேனல். ஸோ அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $21,700 கிட்ட இருக்கு. ஸோ அங்கே தான் நம்மளோட எக்ஸ்போனென்ஷியல் ஆவரேஜ் 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் கூட இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதான் ஒரு இம்பார்ட்டன் ரெசிஸ்டன்ஸாக தரும். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த லோவர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த மூவிங் சேனல். ஸோ அது பார்த்தீங்கன்னா $20,000. ஸோ அங்கே தான் ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஓகேங்களா? அது சாரி சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ 20,000 சப்போர்ட், 20,700 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட். ஸோ 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது பிட்காயின் வந்து அந்த கப் அண்ட் ஹேண்டில் வந்து இன்னும் வரைக்கும் ப்ளே அவுட் பண்ணல. அது வந்து ஆகுமா இல்லை ஆகாதா அது வந்து பொறுத்தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் வந்து நேற்றே நான் அப்படி சொல்லியிருந்தேன், பிட்காயின் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ் ஆன ஒரு டோஜி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. டபுள் பாட்டம் எப்படி ஒரு டோஜி வந்து கிரியேட் பண்ணியிருந்தோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் டாப்புக்கு வந்து ஒரு டோஜி வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ப்ளே அவுட் ஆனாக்கா மறுபடியும் கீழே வந்து 17,000 வந்து வரலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கேண்டல் ஃபர்ஸ்ட் இப்போ ரெண்டு கேண்டல் ரெட் கேண்டல் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, இல்லை ரெண்டு கேண்டல் வந்து இருக்கு. ஸோ இன்னி கூட பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டல் வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆகி மறுபடியும் இன்னொரு 3rd ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆகுனாக்கா இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 black crows pattern சொல்லலாம் அக்கார்டிங் டு TA. ஸோ அது வந்து ப்ளே அவுட் ஆனாக்கா இன்னும் டம்ப் ஆகும், அப் டு 16,000 or 17,000 கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சோ மெனி வீக்ஸ் சிஎம்இ ஃபியூச்சர்ஸ் கேப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது சிஎம்இ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஜோன் ஆஃப் 21,000 to $21,700. ஸோ இந்த ஒரு ஜோனில் வந்து ஒரு கேப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஃபில் ஆகணும்னு சொல்லலாம். ஸோ கூடிய சீக்கிரமே ஃபில் ஆகும், பட் இன்றைக்கி வந்து ஆகுமா அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஆகாது அப்படி தான் எனக்கு தோணுது. நாலு நாளைக்கு வந்து இது வந்து ஃபில் ஆகலாம் அப்படின்னு அந்த ஃபாலோயிங் சேனலை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டா. ஸோ வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் அப்படியே கீழே போயிட்டு இருந்தாக்க அது வந்து கண்டிப்பாக ஃபில் ஆகாது, இல்லைங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீக்லி கேண்டல். சோ வீக்லி சார்ட்ல பாக்கும்போது இன்னைக்கு வீக்லி கேண்டல் பாத்தீங்கன்னா ஓகே கிரீனா வந்து க்ளோஸ் ஆனது, பட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 200 வீக்லி மூவிங் ஆவரேஜ் மேல க்ளோஸ் ஆகல, which is again bearish னு சொல்லலாம். சோ பேர்ஸ் வந்து கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். சோ இன்ன வரைக்கும் எவ்வளவு கீழ இழுத்துட்டு போவாங்க அது வந்து பொறுத்தா பார்க்கலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இருக்கு, முக்கியமா குளோபல் நியூஸ் கூட அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லலாம். சோ பாத்தீங்கன்னா இப்படி 13th ஜூலை வந்துட்டீங்கன்னா US ஓட CPI டேட்டா, அதாவது கன்சூமர் பிரைஸ் இன்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. சோ அது மார்க்கெட்டை வந்து சில விஷயம் அதாவது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதிக்கும்னு சொல்லலாம். ஸோ வாலிடிலிட்டி கண்டிப்பாக இருக்கலாம்னு சொல்லலாம், டோட்டல் குளோபல் மார்க்கெட் நாட் ஒன்லி கிரிப்டோ மார்க்கெட், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி DXY. ஸோ US டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது அது வந்து அது பாட்டுக்கு வந்து பம்ப் ஆகிட்டே போயிட்டு இருக்கு, நம்மளோட மார்க்கெட் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்போ சேஞ்ச் ஆகும் தெரில. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஃபிளாக் வந்து மறுபடியும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சு பிட்காயின் டம்ப் ஆக ஆரம்பிச்சாக்க ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் அவ்வளோதான் செம்மையாக அடி வாங்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட். ஸோ ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்டாக புலிஷாக தான் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஒரு ஃபேக் அவுட் நம்ம எதிர்பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ ஃபேக் அவுட்னாக்கா ஒரு பெரிய க்ரீன் கேண்டல் வந்து விக் வந்து ஃபாலிங் சேனலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் கீழே டம்ப் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா லிக்விடேஷன் ஆகிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் நம்மளே நான் சொல்லிட்டேன். இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு காயின் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த டாப் 20 காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு காயின்ஸாக இருக்குது. ஸோ அவனோட டெவலப்மெண்ட்ஸ் கூட போயிட்டே தான் இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாக் செயின் ப்ராஜெக்ட்ஸ்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ முக்கியமாக நீங்கள் ஒரு காயின் சூஸ் பண்ணாக்கா அது வந்து பிளாக் செயின் ரிலேட்டடாக இருக்கா அதை வந்து பாருங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து அது அதில் வந்து நிறையா இன்வெஸ்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எந்தெந்த டைம் ஃப்ரேம்ஸில் வந்து இங்கே எந்த ஒரு காயின் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், அதாவது ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்புறம் மிட் டேர்ம் சொல்லிட்டேன், அப்புறம் எந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணலாம் அது கூட சொல்லிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேசிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸாக ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் வைக்க மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தரிவிடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து வரும். நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் குரூப் சேனல் நாங்கள் கூட இந்த விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ தமிழ் சந்திக்க சிஸ் மேக் சைனிங் ஆஃப். நீங்களாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.